இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். அதே மாதிரி இப்போ எங்கேயாச்சும் போகணுன்னா அதுலேயே எல்லாம் மேப்பிங்கு எல்லாமே வந்துடும். அவ்வளோதான், ஜிபிஆர்எஸ் கனெக்ட் பண்ணி விட்டோம்னா எந்த ரூட் எப்படி போகணுன்றது கம்ப்யூட்டர் மூலமாக பார்த்துடலாம். அப்படிதானே? ஆமாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு நம்ம முக்கியமாக படித்தே ஆகணும். இப்போ கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அதுதான் ஒன்று எல்லாமே இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மணிக்கணினி தான் அது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னதுப்பா? தெரிஞ்ச விஷயத்த சொல்லு பாப்போம். பறவை, என்ன பறவை இது? என்ன பறவையா இருக்கும், என்ன பறவையா இருக்கும், நீங்களாவது கொஞ்சம் பாருங்களேன். என்ன பறவை? வான்கோழி. வான்கோழி மாதிரியா தெரியுது எனக்குன்னா? வான்கோழி நான் பார்த்தது இல்லையே இதுக்கு முன்னாடி. இந்த பருந்து, கருடன் அது போல விஷயங்களை சொல்லுவாங்களா, அதுல ஏதாவது இது கொஞ்சம் ஒத்து போதா இல்லையா? இல்லையா? பருந்து கருடன்ல இது ஒத்து போல அப்படின்னுட்டாப்ல, அப்போ கண்டிப்பா என்னவா இருக்கும் அது? ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச்சா இருக்குமோ? அப்படின்னா தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். எங்களை ஆஸ்ட்ரிச்சு வேற எதுவும் தெரியாது. அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பருந்து கருடன்லாம் எங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? அதனால ஆங்கிலத்தில் கேளுங்க, நாங்கள் ஆங்கிலத்தில் சரளமாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். அதனால இந்த பறவை பற்றி எனக்கும் அந்த அளவுக்கு தெரியாதுன்னா நாங்கள் ஓரமாக வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிவிடுமா? அவ்வளோதான், எங்களுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி கேட்காதீங்கப்பா அப்படின்றா. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம்ப்பா. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டுனா வாழ சாய்ப்பு பதில் சொல்லுங்க. அழகாக ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா 100% ரீசைக்கிள் பண்ணுறப்போ வேஸ்டேஜே வராது அப்படின்னா எது? ரீசைக்கிள் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இப்போ இன்றைக்கி கூட பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்தா ஒரு பொருள் கவர் இருக்குது, மறுபடியும் ஊருக்குறோம், மறுபடியும் வேறு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்குறோம். அது போல் வந்து பார்த்தா நிறைய பொருட்கள் வந்து பார்த்தா நீங்கள் ரீசைக்கிள் அப்படின்றது ஒன்று பண்ணிட்டுருக்கோம். ஒவ்வொரு பொருள் எடுத்தனாலும் அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு முக்கோண வடிவில் போட்டு 1, 2, 3, 4, 5 அது உள்ள நம்பர் போட்டிருப்பாரு. ரீசைக்கிளுடைய ஸ்டேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்றது. இது போல் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பொருட்களில் ஒரு பொருள் மட்டும் ரீசைக்கிள் பண்ணோன்னா 100% வந்து பார்த்தா அது முழுமையாக பயன்படுத்தலாம். அதில் 1%, 2% கூட வேஸ்டேஜே வராது. அப்படியே இப்போ ஒரு பேப்பர் சொல்லலாம் அப்படின்ட்டு, பேப்பர் வந்து ரீசைக்கிள் பண்ணுறோன்னா இன்றைக்கி வந்து ஒயிட் பேப்பராக இருக்குது, ரீசைக்கிள் பண்ணால் அதே ஒயிட் பேப்பராக நம்மளுக்கு கிடைக்குதா? கிடைக்கலாம், கிடைக்கலாம் அப்படின்றது தான். அதாவது வந்து கெஸ்ஸு தான் தெளிவாக. ரீசைக்கிள் பண்ணால் எத்தனை ரீசைக்கிள் பண்ணலாம். ரீசைக்கிள் பண்ணுறப்போ அதோடைய குவாலிட்டி குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அதுலேருந்து வந்து பார்த்தா வேஸ்டேஜ் வந்து அதிகமாக வரும். பேப்பர் கலர் குறையும், வேஸ்டேஜ் வந்து பார்த்தா அதிகமாக வரும். ஒரு டைம் நம்ம பண்ணிவிட்டு அடுத்த முறை நம்ம பண்ணுறப்போ அதில் வந்து பார்த்தா நிறைய டஸ்ட்டு போய் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா உள்ளே இருக்கிறதுக்கான டஸ்ட் இருக்கப்போ அந்த டஸ்ட் எடுக்கிறப்போ கூட வந்து பார்த்தா வேஸ்டேஜில் வந்து பார்த்தா ரீசைக்கிள் வந்து போகிறதுக்கான அதில் வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் குறையுது. இப்போ 1 கிலோ நம்ம வந்து பார்த்தா ரீசைக்கிள் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் வந்து 800 கிராம் தான் வந்து பேப்பர் எடுக்க முடியும். மீது 200 கிராம் வந்து பார்த்தா கண்டிப்பாக வேஸ்டேஜில் போயிதாகும். ஆனால் ஒரு பொருள் மட்டும் 100% அப்படியே ரீசைக்கிள் பண்ணலாமா? வேஸ்டேஜே கிடையாது. அது எந்த பொருள் அப்படின்றத பார்ப்போம். நம்ம உன் பேர் என்னப்பா? என்னோட பேர் முத்துகிருஷ்ணன். முத்துகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன் எங்கேருந்து வர? கலவையிலேருந்து வரேன். கலவையிலேருந்து வரேன். இப்போ எந்த இடத்துல இருக்கும்? இப்போ வந்து சித்தீஸ்வரர் காலேஜில் இருக்கும். சித்தீஸ்வரர் காலேஜில் எதுக்கு பா வந்துருக்கிற நீ? குயிஸ் காம்படிஷன்ஸ். குயிஸ் காம்படிஷன் வந்துருக்கிறியா? காலேஜுக்கு படிக்கிறதுக்கு வரலையா? இப்போ வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டான். என்ன பண்ணுற நீ? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா? மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னா எதை சம்மந்தமாக படிக்கிறது பாது? ஒரு மிஷின்ஸ், ஒரு பார்ட்ஸ், அதை பற்றி எப்படி இயங்குது, ஒரு ஆட்டோமொபைல்ஸ் அதை பற்றி, ஒரு வண்டி எப்படி மூவ் ஆகுது, அந்த எப்படி மிஷின்ஸ் ஃபுல்லாக அதை பற்றி, மிஷின்ஸை பற்றி, ஸ்பேர் என்ன இருக்குது, அதில் நெட்டு போல்டு எந்த இடத்துல என்ன, இப்போ கம்ப்ரெசர்லேருந்து என்னென்ன வேலை செய்யுதுன்றது மொத்தமாக வந்து படிக்கிறதா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து பார்த்தா இன்றைக்கி படிக்கிறது மூலிமா நமக்கு வந்து வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது? எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க.
அதனாலே வந்து எனக்கு சேரணும்னு வரல. அதனால நம்ம வேலை அப்படியே படிச்சு முடிச்சு விட்டுட்டு நேரம் வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு நாங்கள் நேரம் வந்து மெக்கானிக்கல்ல வந்து சேர்ந்துட்டு இருக்கோம். எல்லாருமே அதனால ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதுக்கு. ஸோ அதனால நானும் வந்து சேரலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ வந்து ஈஸியா இருக்கு மெக்கானிக்கல். எனக்கு மெக்கானிக்கல் படிக்கிறது ஈஸியா இருக்கு. சில பேர்ல மெக்கானிக்கல் ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்லி சொல்லுவாங்களே. கஷ்டம் தான் சொன்னாங்க. அப்புறம் படிக்க படிக்க ஈஸி. படிக்கிறவங்களுக்கு எல்லாமே ஈஸி தான்ப்பா. படிக்காதவங்களுக்கு எது படிச்சாலும் வண்டியில ஏறவே ஏறாது. அதுதானே உண்மை? அதுதான் உண்மை. இப்ப என்கிட்ட சில கார்டு இருக்குப்பா. இதுல இருந்து ஒரு கார்டு எடு பார்ப்போம். யாரு பாரு? திருவள்ளுவர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுப்பா. தெரிஞ்சது. இவர் வந்து தமிழ்நூல்ல ஒரு பெரிய இது பண்ணார். என்ன பண்ணாரு? 1330 குறள் எழுதினார். 1330 குறள் எழுதியிருக்காரு. அதுல வந்து நிறைய நல்ல நல்ல அறிவுரைகள்லாம் சொல்லியிருப்பாரு. நிறைய நல்ல நல்ல அறிவுரைகள்லாம் நிறைய சொல்லியிருக்காப்ல. அடுத்தது அது அது ஒண்டிய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் அதுக்கு வழிகாட்டியா இருக்கும் சார். நம்ம வாழ்க்கை திருக்குறளை படிச்சோம்னாக்கா இந்த அற நூலை நீங்க படிச்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நரி அப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு திறமையா இருக்கணும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா போய் பேசக்கூடாது, களவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு தனிப்பட்ட மனிதனோட ஒழுக்கம் அப்படின்றது என்ன, ஒரு சமூகத்தோட ஒழுக்கம்னா அப்படின்னா என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் மூலமா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு அடியில் வந்து மொத்தமே கொடுத்துருக்காரு அப்படின்றதா உண்மை. கரெக்டானப்பா? ஆமா. அது மாதிரி ஏதாவது ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லலாம் பார்ப்போம். கற்க கசடர கற்றவை கற்றப்பின் அதற்கு தகை. இதுக்கு என்னப்பா பொருள்? நம்ம கற்ற விஷயம் வந்து அது எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். அது வந்து நமக்கு எப்பவுமே உதவி செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம்னாக்க நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய அறநூல் அப்படின்றது ஒன்று எடுத்து வச்சு படிச்சுட்டு நம்ம பாட்டு படிக்கணும் அப்படின்றதுக்காக படிக்கக்கூடாது. அதை படித்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை படித்ததில் வந்து என்ன விஷயம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து சிறப்பாக நடக்கணும் அப்படின்றதான் அந்த குறளுடைய முழு பொருள். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கப்பா. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லினா வாலாஜி சாமி பதில் சொல்லுங்க. அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்துருக்குது. என்ன கேள்வி அப்படின்றத பார்த்தோம்னா இந்த மறுசுழற்சி அப்படின்றது ஒன்று இருக்குது தெரியுமா? ரீசைக்கிள், மறுசுழற்சி அப்படின்ட்டு. இந்த ரீசைக்கிள் பண்ணுறதுலே வந்து பார்த்தீங்கன்னா 100% வேஸ்டேஜே இல்லாமல் ரீசைக்கிள் செய்யக்கூடிய பொருள் எது? 100% வேஸ்டேஜே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை எடுத்து நம்ம ரீசைக்கிள் பண்ணுறோம் அப்படின்னாக்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கழிவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வந்து போயிடும். ஆனால் ஒரு பொருளில் மட்டும் 100% வந்து வேஸ்டேஜே வராது. அது எத்தனை முறை வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருக்கலாம், வேஸ்டேஜ்ன்றது வரவே வராது. அது என்ன பொருள்? ரீசைக்கிள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருள். இது வந்து ரொம்ப முக்கியமான பொருள். பிளாஸ்டிக் இருக்கிறதுல ரொம்ப மோசமானது. அது மூலமா தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. வேற ஏதாவது சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. யோசனை பண்ணி பார்த்தா பிளாஸ்டிக் சொல்லி சொல்லிடுறாப்ல. பிளாஸ்டிக் இல்லை வேற பொருள். யார் கரெக்டாக சொல்லி ஹெட்ஃபோன் வராங்க பார்ப்போம். தம்பி உன் பேர் என்னப்பா? கிருபாகரன். கிருபாகரன் கிருபாகரன் எங்கேருந்து வராப்ல? ஆர்காட். ஆர்காட்லேருந்து கிருபாகரன் வந்துருக்காப்ல. இப்போ எந்த இடத்துல இருக்கும்? நம்ம சித்தீஸ்வரர் காலேஜ். சித்தீஸ்வரர் காலேஜில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். என்ன இப்போ படிக்கிறேன் நீ? இசி. இசிஇ. இசிஇ அப்படின்னா என்ன சம்மந்தம் படி? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன். எலக்ட்ரானிக்னா என்னது, கம்யூனிகேஷன் என்னப்பா? எலக்ட்ரானிக்ஸ்னால் இப்போ இங்கே வச்சிருக்கிறீங்களா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இங்கே வச்சிருக்கிறது, நம்ம பேசுறது, இந்த பொருள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேமரா எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ். இது கம்யூனிகேஷன் அப்படின்னு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம். நீ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்பா அதான் கம்யூனிகேஷன். இது நீ கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? அவங்க பார்க்குறது வந்து விஷுவல் கம்யூனிகேஷன். விஷுவல் கம்யூனிகேஷன். அவங்களும் கம்யூனிகேஷனில் தான் இருக்காங்க. எல்லாருமே ஒரே கம்யூனிகேஷனில். ஒருத்தர் ஒருத்தர் என்ன பேசுகிறோம் போகிறோம் வரன்றது ஒருத்தர் ஒருத்தர் நம்ம கவனிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அப்படின்றத வந்து நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒன்று இல்லை அப்படின்னா இன்றைக்கி என்ன நடக்கும்? யாரும் யாரும் பேசவும் முடியாது. ஒருத்தர் ஒருத்தர் பேசவே முடியாதுப்பா. கம்யூனிகேஷன் இல்லைனா பேசவே முடியாது. நீங்கள் உங்கள் மனசில் இருக்குன்னு நான் என்ன புரிஞ்சிக்க முடியாது. என் மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். நம்ம ரெண்டு பேரும் புரிஞ்சிட்டு என்னப்பா பண்ண போகிறோம்? அப்படியாது திடீர்னு என்ன அப்படி கேட்ட உடனே எனக்கு ஒரு டவுட் ஆகிடுச்சு. நம்ம புரிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுவோம்? அதாவது இன்றைக்கி வந்து கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒன்று இல்லாமல் கட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தோம்னா நம்ம ரொம்ப பின்தங்கி போவோம். பின்தங்கி போகிறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு துக்க சம்பவமோ இல்லை ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயமும் நடக்குது அப்படின்னா நம்மளோட சொந்தக்காரங்க சொல்லணும்னா இங்கேருந்து ஒரு ஆள் கம்யூனிகேஷனுக்கு ஆள் அனுப்பணும். அவர் போய் தான் வந்து சொல்லிட்டு வருவார் இது போல் இந்த இடத்துலப்பா நம்ம ஊரில் இது போல் ஆகி போச்சு வாங்க பங்காளிகள்லாம் அப்படி சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நம்ம எடுத்தமா நேராக ஒரு ஃபோன் எடுக்கிறோம் கம்யூனிகேஷன். அதுலேருந்தே எல்லோரும் கால் பண்ணி வாங்க வந்து சேருங்க இது போல் வீட்டில் போல் விசேஷத்தை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம். அதனால் வந்து நம்மளுடைய நேரத்தை வந்து இன்றைக்கி ரொம்ப 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 குறைக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப குறைக்குது. இதுலேருந்து ஒரு கால் எடுப்பா பார்ப்போம்.
என்ன வந்திருக்கு? ஃபிஷ். ஃபிஷ் மீன். மீனை பற்றி உனக்கு தெரிஞ்சு சொல்லுப்பா. மீன் வந்து சாப்பிட்றதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. சாப்பிட்றதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க பொழுது பேர் அதை வளர்க்குறாங்க. ஓ, வளர்க்குறது அதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. மீனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ம், நிச்சயமாக. அதில் ராசி மீன்னு சொல்லிட்டு அந்த ராசி பார்க்குறது. வாஸ்து மீனுக்கு போயிட்டாப்ல. மீனில் சாப்பிட்றதுக்கும் நிறைய வெரைட்டி இருக்குது. அதுலேயும் நிறைய இருக்குது. உனக்கு பிடிச்ச மீன் என்ன மீன்ப்பா? எனக்கு மீன் பிடிக்காதுங்க. மீன் பிடிக்காதுங்க, ஆனால் அதனால மீனே வந்துருக்கு. மீன் வளர்ப்பேன். மீன் வளர்க்குறது, அதாவது வீட்டில் வந்து அழகு பொருளாக வளர்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. அப்படியா? யாருடைய கண்ணுக்கு? சாப்பிட்றவங்க. சாப்பிட்றோட கண்ணுக்கு நல்லதான், கேட்டுக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்தா இந்த மீன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருக்கக்கூடிய வந்த நம்மளுடைய இந்த உயிரினங்கள்லேயே முதல் முதல்ல வந்து பார்த்தா முதுகெலும்போடு வந்தக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் தான் வந்து முதல் முதல்ல வந்தது. அதுக்கடுத்து மீன் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதில் இருக்கக்கூடிய ஃபிஷ் ஆயில் அப்படின்றது வந்து பார்த்தா மூளைக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசைவமாக சாப்பிட்றவங்க வந்து பார்த்தா மீன் சாப்பிட்லாம். இப்போது வந்து சைவமாக இருக்கும் மீனை சாப்பிடலாம் அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் மாத்திரைகளாக வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அதில் நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நம்ம வந்து மூளையுடைய திறன் வந்து ரொம்ப அதிகமாகும், ஞாபக சக்தி அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சொல்லியிருக்கேன். கரெக்டு தானப்பா? ஏதாவது தப்பா சொல்லிட்டு? இல்லை கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. பக்கத்துலேருந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ கூட ஒரு கேள்வி கேட்குறேன்ப்பா. இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டு அப்படின்னாக்கா வாழை சாமி விஷயம் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா ரீசைக்கிள் பண்ணுறதுல 100% ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரே பொருள் எது? அதுதான் கேள்வி. கிளாத். கிளாத், துணி. துணி வந்து பார்த்தீங்கன்னா நீ இருடைய பஞ்சு காட்டன் இதில் சொல்கிறியா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் ஐட்டத்தில் இருக்கிறது அதை சொல்கிறியா? பாலிஸ்டர் ஐட்டம். பாலிஸ்டர் ஐட்டமா? பாலிஸ்டர் ஐட்டமும் பிளாஸ்டிக்கில் சேர்ந்தது தானே, நிச்சயம் தானே? ஆமாம், ஷைனிங்காக. ஷைனிங்காக எல்லாமே அதில் இருக்கிறது மொத்தமே பாலிஸ்டர் தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மொத்தமே பிளாஸ்டிக் தான் அதை பயன்படுத்திகிட்ருக்கோம். அதை ரீசைக்கிள் பண்ணுறது மூலம் நம்மளுக்கு 100% திருப்பி கிடைக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 30% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர் நம்மக்கிட்ட பேசுறதுனால இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நாங்கள் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூப்பன் தரோம். இந்த கூப்பனில் இருக்கக்கூடிய பணத்தை அந்த மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்குறப்போ அதில் வந்து இவங்க சிறப்பு டிஸ்கவுண்ட் வந்து இவங்க வாங்கிக்கலாம். இப்போது நான் இவங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்றத பார்த்தோம்னா 100% வந்து ரீசைக்கிள் செய்யக்கூடிய பொருளை வந்து வேஸ்டேஜே வராது, 100% அதை மறுபடியும் நம்ம மறுசுழற்சிக்கு கொண்டு போகக்கூடிய பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணாடி அப்படின்றது தான் வந்து இதோடைய சரியான பதில். அதாவது வந்து பார்த்தா கண்ணாடியை வந்து பார்த்தா ரீசைக்கிள் பண்ணுறதுனா அதில் வேஸ்டேஜ்ன்றது வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இதுதான் இதுக்கு சரியான விடை.